சிறந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 26/11/2017 கார்த்திகை மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய ஓய்வு நாளான இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு லாபத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும், மனதிற்கு பிடித்த இடத்திற்கு செல்லக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும், பூமி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆதாயத்தை பெற்றுத்தரும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையிலிருந்து தீர்வுகள் சுபமாக முடியும், மனதிற்கு பிடித்த நல்ல நண்பர்களையும் உறவினர்களையும் மேலதிகாரிகளையும் சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும், குடும்பத்திற்கு மனதிற்கு அவர்களுக்கு செவி சாய்த்து அவர்கள் விஷயத்தை முடிப்பதில் வல்லவராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஓய்வாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய தொழில் நாளாகவே காணப்படுகிறது. வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதற்குண்டான அமைப்புக்கே உங்களுடைய முடிவுகள் மனமும் செல்லும். எல்லா விதமான பயணங்கள் ஆதாயத்தை பெற்றுத்தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ஒரு முறைக்கு இருமுறை தஸ்தாவேஜுகளை பார்த்து கொள்வது நன்மை. பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய உடல்நிலை சிலருக்கு கவலை ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் சிறிது எச்சரிக்கையாக இருந்தாலே மற்ற விஷயத்தில் குறைபாடு காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மிக கவனம். அண்டை அயலாறு வீட்டு விஷயத்தில் கூட, பார்க்கிங் போன்ற விஷயத்தில் கூட சிறு சிறு பிரச்சனைக்கெல்லாம் கோபப்படுவது மிதுனத்துக்கு தேவையில்லாத அவப்பெயரை ஏற்படுத்திவிடும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, வேர்வை வரக்கூடிய பயிற்சி, நல்ல ஓய்வு எடுத்துப்பது, தங்களுடைய கணக்கு வழக்கு பழைய ஓய்வு உள்ள வேலைகள் எல்லாம் முடித்து கொள்வது, முடிந்த அளவுக்கு குடும்பத்தாருடன் இன்றைய பொழுதை கழிப்பது ஏற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடிவயிறு மிக கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் வேணாம். பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் நிதானத்துடன் செல்லுங்கள். பிள்ளைகளை முடிந்த அளவு அரவணைத்துக் கொள்ளுங்கள். கர்ப்பஸ்திரிகள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மனசஞ்சலம் ஏற்படக்கூடிய நாள், தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படும், பண தட்டுப்பாடு, சி என்று பேசுவது, கோபப்படுவதெல்லாம் தவிர்ப்பது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்ப ஒற்றுமையில் குறைபாடு காணப்படக்கூடிய நாள் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழிலமைப்பு அனுகூலங்கள் காணப்படுகிறது. ஓய்வு நாளில் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடன் கடும் சொற்கள் பேசுவதோ, அவர்கள் செய்யாத தவறுக்கெல்லாம் கோபப்படுவதோ, சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் எரிச்சல் அடைவதெல்லாம் தவிர்த்துவிட்டு, இன்முகத்துடன் சிரித்த முகத்துடன் உங்கள் தாய், உங்கள் பிள்ளை, உங்கள் குடும்பம் என்று மாறிக்கொள்வது, உங்களுக்கு அவர்களை விட்டால் யாரும் இல்லை, அவர்களுக்கு உங்களை விட்டால் யாரும் இல்லை என்று அவர்களுக்காக மாற்றிக்கொள்வது இன்றைக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். கோபத்தை தவிர்க்கவில்லை என்றால் குடும்பத்தில் பெரும் கலவரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எடுத்துக்காரை ஜெயம், திடீர் அமைப்பு அனுகூலங்கள், பணத்தட்டுப்பாடு தீர்வு, பொறுப்புகளுக்கு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், இழுத்தேன் கவிழ்த்தேன் என்ற இருந்த அமைப்பு நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் நிவர்த்தி, படிப்படியாக நல்ல செய்தி வருவதற்குண்டான அனுகூலங்கள், எதிர்பார்க்காத லாபம் அனுகூலங்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திடீர் வண்டி வாகன மாற்றத்தை எதிர்நோக்கியிருந்தவர்கள் பழுதிருந்த அமைப்பை மாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு தீர்வது கன்னிக்கு யோகமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம். பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொள்ளுங்கள். தாய் தந்தையர் என்ற வீராப்புடன் இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். எங்கிருந்து பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். தொலைதூர பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் மேலும் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கும். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம். சிலருக்கு ஏற்களிப்பது போன்ற நோய் உபத்திரங்கள் அதிகரிக்கலாம். அஜீர்ணமாக உள்ள உணவு விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள், இரத்த கொதிப்பாளிகள், சர்க்கரை நோயாளி உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். எடுத்தேன் படபடப்பாக இல்லாமல் ஓய்வாக எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தாருடன் பொழுதை கழிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மனதிற்கு பிடித்த விஷயத்தில் செலவிடுங்கள். கேளிக்கை, கோயில், குளம், சினிமா, டிராமா என்று மனதிற்கு பிடித்த விஷயத்திற்கு சென்று விட்டு வருவது இன்று லாபத்தையும் சந்தோஷத்தையும் மனநிறைவை ஏற்பட்டுவிடும். ஒரு சுவருமான சஞ்சலத்துடன் அவசரகதியில் பயணிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படி பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நாள் என்பதனால்
மனதிற்கு பிடித்த விஷயத்திற்கு உங்களுடைய திசையை திருப்பிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள், தொலைதூர பயணங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், பூர்வீக சொத்தை பார்ப்பது போன்ற விஷயங்கள், உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை, நல்ல சந்தோஷமான இடத்துக்கு செல்வது, மனதிற்கு பிடித்த விஷயத்திற்கு செலவிடுவது போன்ற விஷயங்கள்லாம் லாபத்தையும் சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய திருநாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், வார்த்தைகளில் தேன் தழுவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் நிமித்தமாக அனுகூலங்கள், அரசமைப்பு, அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள், படைப்பாளிகளுக்கு புது பொறுப்புகளுக்கு வருவதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. கலைத்துறையினர்களுக்கு பெரிய கௌரவம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது. உத்தியோக நிமித்தமாக செய்யக்கூடிய பலவித விஷயங்கள் ஆதாயத்தை பெற்றுத்தந்தாலும் கீழ் வேலை செய்வர்கள் விஷயத்தில் கோபதாபம் படுவது தேவையில்லாத அவர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை வரவழைக்கக்கூடிய காலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக எல்லா விஷயங்கள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தேவையில்லாத படபடப்பு காணப்படும், அவசரகதி ஏற்படும், வழுக்கலான இடங்கள் வழுக்கி விழுவது, நெருப்பு போன்ற இடத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், கூர்மையான ஆயுதங்கள் குத்துவது போன்ற விஷயங்கள் காணப்படுவதனால் நிதானம், பொறுமை, மனதிற்கு பிடித்த விஷயங்கள், முடிந்த அளவுக்கு அருகில் உள்ள ஒரு விநாயகர் கோயிலுக்கு பசுனை கொடுப்பதும் அருகம்பல் கொடுப்பதும் பெரிய அளவு சங்கடத்திலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் குறித்துங்கள். வேற்றுமொழி மனிதர்கள் ஆதாயம், கடல் கடந்து பயணங்கள் எல்லாம் திடீரென்று ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டத்தில் உள்ளீர்கள். அது மிகப்பெரிய ஆதாயம். பிரிந்த குடும்பத்தினர் ஒன்று சேரக்கூடிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தி தரும். சட்ட சிக்கல் ஒன்று தீர்வதற்கு உண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் சுபவிரயங்கள் காணப்படுகிறது. வரவுக்கு மீறி ஏதேனும் ஒரு செலவு பிள்ளைகளால் ஏற்படும், அதை தைரியமாக சந்தோஷமாக செய்யுங்கள். அதை அந்த செலவும் செய்துவிட்டு அவர்களை வருத்தப்படக்கூடிய வார்த்தைகளை பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மை தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, லாபம், அனுகூலங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் காணப்பட்டாலும் தாய் வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் சிறு சண்டைகள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அந்த விஷயத்தில் அதிக கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.